அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பாக்குறது இன்றைய காலை நேர ஆரோக்கிய பானம், முருங்கை இலை சாறு. முருங்கைக்கீரையை பத்தி நிறைய கருத்துக்கள் நம் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதுல வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தின்னு சொல்லுவாங்க. அகத்திக்கீரையை நல்லா வேக வச்சு சாப்பிடணும்ட்டு முருங்கைக்கீரையை வந்து அவ்வளோக்கா வேக வைக்க கூடாது, அளவா தான் வேக வைக்கணும். ரொம்ப வேக வைக்கும் போது அதோட சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையா கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பச்சையா சாப்பிடும்போது இன்னுமே நமக்கு முழுமையான பலன் அப்படியே கிடைக்கும். நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி முருங்கைக்கீரை ஜூஸ் போட்டு குடிப்போம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் குடிக்கிற அன்னைக்கு அன்றைய நாளே பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியோட ரொம்ப இதாக இருக்கும், ஃபுல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும், முழுமையான சத்துக்கள் கிடைக்கிறனால அன்னைக்கு வந்து நமக்கு ஒரு சோர்வே இருக்காது. அன்றைய நாள் தூக்கம் வராது, அந்த மாதிரி நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருந்தாலும் ஒரு உடல் சோர்வு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அப்போ தினமும் நம்ம இதை குடிக்கிறோம், இல்லை வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் குடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக முருங்கைக்கீரை ஜூஸ் குடிச்சு பாருங்க. நீங்களும் பல நோய்கள் வராமல் நமக்கு தடுக்கக்கூடியதும் இந்த முருங்கைக்கீரை. இதில் கருவேப்பிலை, இஞ்சி, எலுமிச்சை, முருங்கைக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு வடிகட்டிக்கலாம். இனிப்புக்கு நம்ம நாட்டு சக்கரை தேன் கலந்துக்கலாம். உங்ககிட்ட இருக்கிறத நல்லதா எது இருக்கோ அதை பயன்படுத்துங்க. நாட்டு சக்கரை நல்ல சுத்தமான சக்கரை கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்தலாம். தேன் நல்ல சுத்தமான தேன் கிடைக்குது அப்படின்னா தேன் பயன்படுத்தலாம். இதுல கருவேப்பிலையும் சேர்றதுனால நமக்கு இரும்பு சத்து, நல்லாவே இரும்பு சத்து கூடு, இரும்பு சத்து ரத்த சோவை அப்படிங்கறது வரவே வராது. அதே மாதிரி ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், உடல் கழிவுகள் முழுமையா வெளியேறும், மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வர்றவங்களுக்கு. இன்னொரு விஷயம், தலைமுடி கொட்டுறது அப்படியே நிற்கும் இந்த ஜூஸ் குடிச்சா. ஒரு பத்து நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர்த்துக்கு இப்ப முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த ஜூஸ் குடிச்சா கண்டிப்பா முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது. ஸோ நம்ம தினமும் குடிக்க முடியாட்டி கூட நம்ம வாரத்துல ஒரு மூணு நாள் நாலு நாள் குடிச்சிட்டு வரலாம். முருங்கைக்கீரை இருக்கிறவங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இப்போ வளர்க்கும் போல நம்ம திப்பியை வந்து நீரில் கரைச்சி நம்ம செடிகளுக்கும் போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேவையான காய்கறி பறிச்சாச்சு காலையிலேயே, இன்னைக்கு பீர்க்கங்க. இதுதான் இன்றைய அறுவடை. இது ரொம்ப அருமையான ஒரு ஆரோக்கிய பானம், கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. அந்த திப்பியை வந்து கலந்துட்டு நம்ம இன்னைக்கு பீர்க்கஞ்செடிக்கு தான் அதை ஊற்ற போறோம். இதுதான் எங்களோட பீர்க்கஞ்செடி. இப்போ அடுத்த பிஞ்செல்லாம் வந்தாச்சு. ஸோ காய் பறிச்சுட்டு இருக்கு, இப்போ அடுத்த பிஞ்சும் வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா அந்த ஜூஸை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும். நன்றி.